வார்த்த செல்வம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் நீங்கள் எழுந்ததுண்டானால் நீங்கள் கிறிஸ்து எழுந்தது உண்டானால் போதும் இங்கே இந்த அதிகாரத்தை துவங்கும் போது கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் துவங்குகிறார் அப்படின்னா கிறிஸ்துவுடனே கூட நம்ம உயிரோடு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சில அடையாளங்கள் என்ன கடந்த அதிகாரத்தில் சொல்லும்போது கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுனாலே நாம் பூரணமாக்கப்பட்ட பரிபூர்ணமாக்கப்பட்ட சபை நம்ம பல காரியங்களில் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் அறிவில் ஞானத்தில் விசுவாசத்தில் இதிலெல்லாம் கர்த்தனமை பரிபூர்ணமாக்கியிருக்கிறார் அதுக்கு சில அடையாளங்கள் இருக்குது அதில் சில லட்சணங்கள் இருக்குது சில இடத்துல வேலை செய்கிறவங்கள பார்த்தாலே தெரியும் சில டீச்சர்களை பார்த்தாலே தெரியும் அல்லது அவங்க பேசுகிறத கேட்டாலே அவங்க டீச்சராக இருப்பாங்க அப்படின்னு என்ன செய்யும் தெரியும் அதுக்குன்னு சில என்ன இருக்குது ஐடென்டி ஐடென்டிட்டி சேஞ்சஸ் இருக்குது ஒரு தொழிலுக்கும் ஒரு ப்ரொஃபஷனுக்கும் அவங்களுடைய அணுகுமுறைகளுக்கும் என்ன இருக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அந்த தொழில் அவர்களுக்குள்ளே என்ன செய்கிறது கொடுக்கிறது தொழிலுக்கே அவ்வளோ வல்லமாக இருக்கும் அப்படின்னா சில டாக்டர்ஸை பார்த்திங்கன்னா அவங்க டாக்டர்ஸ் அப்படின்னா எதுவும் பேச மாட்டாங்க அதிகபட்சம் சில பேர் ரொம்ப ரேரு ரொம்ப வாயடிக்கிற டாக்டரை நீங்கள் பார்க்குறது நீங்கள் என்ன கேட்டாலும் வாயை திறந்து என்ன செய்ய மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி பேச நம்ம ஊரில் இளங்கவன் டாக்டர் இருக்கார் குழந்தைய கொண்டு போய் காட்டினீங்கன்னா ஜி ஜிஜுன்னு கொஞ்சுவார் அப்படி தொட்டுவார் அப்படியே அப்படியே அனுப்பி விட்ருவார் என்ன டாக்டர் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆனால் ஊசி போட சொல்லுவார் மாத்திரை மருந்து கொடுத்துருப்பார் சில பேர் இவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாருன்றதுக்காகவே போக மாட்டாங்க ஏதா பிரச்சனையாக இருந்தால் தானே சொல்ல அப்படின்ற மாதிரி அவர் அனுப்பி விட்டுருவார் ஒவ்வொரு தொழிலுக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சேஞ்ச் இருக்கும் இங்கே இது தொழில் அல்ல இது வாழ்க்கை இது ஒரு புது பிறவி என்னது சொல்லுங்கள் மறுபிறப்பு என்ன பிறப்பு மறுபிறப்பு மறுபிறப்பு அப்படின்னா ஒரு புது உலகத்துக்குள்ளே நாம் என்ன செய்திருக்கிறோம் பிறந்திருக்கிறோம் என்று நினைக்கக்கூடாது இதே உலகத்திற்குள்ளே தான் நாம் என்ன செய்திருக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் இந்த உலகத்துக்குள் தேவனுடைய ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது அதற்குள் நாம் என்ன செய்திருக்கிறோம் பிரவேசித்திருக்கிறோம் மறுபுறப்படைந்திருக்கிறோம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவன் அப்படின்றவன் தேவ ராஜ்யத்திற்குள் பிறந்தவன் இந்த உலகத்தில் தான் இருக்கிறான் ஆனால் எதுக்குள்ளார பிறந்திருக்கிறான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அதற்குள்ள சில லட்சணங்கள் உண்டு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு அப்படி பிறந்தவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் சொல்றாரு நீங்கள் கிறிஸ்து கூட கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள அவர் சொல்றாரு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் நீங்க நேராக பரவதுக்கு போய் என்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொல்றாரு நினைக்க கூடாது அங்க ஒரு அடையாளமான ஒரு காரியத்தை சொல்கிறார் உங்கள் மைண்டு எங்கே இருக்கணும் அப்படின்றாரு பரலோகத்துக்குரிய காரியங்கள் இருக்க வேண்டும் அதிகமாக அதில் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறாரு ரெண்டாவது ஒரு காரியத்தில் பூமியில் உள்ளவைகளை அல்ல அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் மேலானவைகளையே என்ன செய்யுங்கள் ரெண்டு காரியத்தை சொல்கிறார் ஒன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று நம்ம செய்யக்கூடாத ஒரு காரியம் நாம் தேட வேண்டியது எதை மேலானவைகளை தேடுங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் மேலானவைகளை தேடுங்கள் பைபிளில் ரொம்ப அழகாக ஏசு சொல்லும்போது சொல்கிறார் உங்கள் ஆத்மாக்களுக்காக பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லி முதலாவது தெய்வனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன செய்யுங்கள் தேடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் பரலோகத்தை குறித்து நாங்கள் நேற்று தினத்தில் ஏஞ்சல்ஸ் ஹெவன் அப்படின்றத குறித்து நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் கற்றுக்கொண்டிருந்தோம் அதிசயமாக இருந்துச்சு சில காரியங்கள்லாம் ஒருவேளை இப்படிலாம் இருக்குமோ அப்படின்ற இப்படியெல்லாம் இருக்கிற அளவுக்கு வித்தியாசமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி அல்ல எலோயா சொல்லுங்கள் பரலோகத்தை பல கோணங்களில் பார்த்த ஆட்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு கோணத்தில் எஸ்ஐக்கியல் பார்க்கும்போது சிங்காசனத்துக்கு கீழே இருக்கிறத பார்த்துருப்பார் சிங்காசனத்துக்கு கீழே நான்கு ஜீவன்கள் இருந்ததுன் இருக்குது அந்த நான்கு ஜீவன்களுக்கும் நாலு நாலு தலை இருந்துச்சு நாலு நாலு ரெக்கை இருந்துச்சு எல்லா பக்கத்துலேயும் கை இருந்துச்சு அப்படின்ட்டுருக்கு அதே ஏசையா தரிசனத்தில் பார்க்கும்போது சிங்காசனத்துக்கு மேலே இருந்து பார்த்தாருக்கு அங்கே செராபீன்கள் இருந்தார்கள் கீழே இருக்கிறது கேரு பீன்கள் மேலே இருக்கிறவங்க சேராபீன்கள் இருந்தார்கள் அவர்கள் ஓய்வில்லாமல் தெய்வனை என்ன செய்தார்கள் அவங்களுக்கு ஆறு ரெக்க இருந்துச்சு அவர்களை மூடிக்கொண்டு பறந்து முகத்தை மூடி கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு நினைச்சாங்க துதிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்ட்டுருக்கு ஒருத்தன் கீழே இருக்கிறத பார்த்தான் ஒருத்தன் சிங்காசனத்துக்கு மேலே இருக்கிறத பார்த்தான் ஒரு ஆள் யோவான் கடைசியாக போகும்போது யாதை பார்க்குறாரு சிங்காசனத்துக்கு முன்பாக கண்ணாடி கடல் இருந்தது அதுக்கு பக்கத்து அங்கே பார்த்தினா யார் நான்கு ஜீவன்கள் சிங்காசனத்தை சுற்றி இருந்தது அப்படின்னா ஒருத்தன் பார்த்தது கீழே இருந்து ஒருத்தன் பார்த்தது மேலே இருந்து ஒருத்தன் எப்படி பார்க்குறான் இவனுக்கு கீழே தெரில மேலேயும் அப்போ சிங்காசனம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் பரலோகம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா நான்கு ஜீவன்கள் இருந்துச்சு ஆனால் இந்த நான்கு ஜீவன்களுக்கும் ஒவ்வொரு முகம்தான் என்ன செஞ்சது இருந்துச்சு எத்தனை ரெக்கப்பாக இருந்துச்சு ஆறு இறக்க இருந்துச்சு இந்த நான்கு ஜீவன்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் கேரூபனும் பேர் சொல்லலை இன்னும் என்ன செய்யலை பேர் சொல்லலை புது வெரைட்டின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் இல்லை எலூயா நீங்கள் பரலோகத்தை ஒரிஜினலாக போய் பார்க்க போனோம் அப்படின்னா அங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது எதை தேடுங்க அப்படின்றாரு வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அந்த நான்கு ஜீவன்களும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நான்கு ஜீவன்களும் என்ன செய்கிறாங்க சரி இந்த நான்கு ஜீவன்களில் ஒரு ஆள் யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம் இந்த சுற்றி இருக்கிறாங்க சிங்காசனத்தை வலது பக்கம் இடது பக்கம் முன்பாக பின்பாகன்னு ஒரு நாலு ஏஜென்ட் மாதிரி என்ன செய்கிறாங்க பெரிய ஆளுங்க நின்றுட்டுருக்காங்க அதில் ஒருத்தன் வந்து சொல்கிறான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொன்னதை நீ என்ன செய்யலை கேட்காததுனால உன் வா என்ன செய்யும் அப்போனா முன்னாடி யார் நிற்கிறது கப்ரியல் என்னங்க எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள் கபிரியல் வந்து சகரியாட பேசும்போது சொல்கிறான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொன்னதை நீ என்ன செய்யலை சொல்கிறோம் மெசெஞ்சர் என்னது அவன் செய்தி கொண்டு வருகிறவன் அமேன் பொசிஷன்ஸ் பரலோகம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு இடம் பரலோகத்தில் ஆண்டவர் செய்கிற அத்தனை காரியமும் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு அங்கே நடக்கிற அத்தனை சம்பவங்களும் யாரை சுற்றி இருக்கிறது அப்படின்னு கேட்டால் மனிதர்களை சுற்றி இருக்கிறது அலையலூயா பரலோகம் மனிதர்களை குறித்து அதிக கரிசனை உடையதாக இருக்கிறது ஆமேன் லூயா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எப்போ பேசினாலும் யாரை குறித்து காரியங்களை பேசுகிறாரு பரலோகத்தில் பேசுகிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களை குறித்து மனிதர்களை மீட்பதை குறித்து மனிதர்களை ஆசிர்வதிப்பதை குறித்து மனிதர்களை பரிசுத்தமாய் வழி நடத்துகிறதை குறித்து அமேன் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தான் பரலோகம் பரலோகத்தில் வலது பரிசுல உட்கார்ந்து ஏசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஏசு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு எனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்போ எதை பற்றின பேச்சு அங்கே ஓடிக்கிட்டே இருக்குது பூமியில் இருக்கிற மனிதர்களை குறித்த பேச்சு அல்லையூயா அப்போ பரலோகத்தின் டோட்டல் கன்சன் என்ன மனுக்குலம் சரியாக என்ன செய்யப்பட வேண்டும் பூமியில் நீங்கள் கிறிஸ்துவை ஒரு மனிதனுக்கு அறிவிக்கும் போது பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக நானும் என்ன செய்வேன் உங்களுடைய பேரை சொல்லப்படும் அப்படின்றாரு அப்போது என்ன நடக்குது பரலோகத்தில் எப்போ பார்த்தாலும் மனிதர்களை குறித்த பேச்சு ஓடிக்கிட்டே சொல்லுங்கள் என்னை குறித்து அதிகம் பேசப்படுகிற இடம் அப்போ என்னை குறித்த திட்டம் இருக்கிற இடம் பரலோகம் அப்போது தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அதுதான் மேலானது சொல்லுங்கள் மேலானதுனா இது பரலோகத்தில் இருக்கிறத க ஒன்று நம்ம நான் சொன்ன இந்த ஏஞ்சல்ஸு நான் சொன்ன இதெல்லாம் அடுத்து பரலோகத்தில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது எப்போ பார்த்தாலும் என்னை குறித்து ஒரு திட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது அலையிலோயா தேவன் என்னை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் அதனால தான் அவர் ஜெபிக்கும்போது சொல்லிக் கொடுத்தாரு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலங்களை செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் என்ன செய்யப்படுவதாக செய்யப்படுவதாக அப்போ பரலோகத்தில் என்னை குறித்து ஒரு சித்தம் என்ன செஞ்சுருக்கிறார் தேவன் வைத்திருக்கிறார் அதை நாடி ஓட ஆமேன் அலையிலோ என்னுடைய சித்தத்தை அல்ல எல்லாரும் சொல்லுங்கள் என்னுடைய விருப்பத்தை அல்ல தேவனுடைய திட்டத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறது தான் மேலான தேடுகிறது இடுகிறது அலைலோயா அலையிலோயா பூமிக்குரிய அல்ல மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் காரணத்தை சொல் ஏனென்றால் மறித்தீர்கள் நீங்கள் மறித்தீர்கள் ஜீவன் கிறிஸ்து தேவனுக்குள் மறைந்திருக்கிறது எல்லாரும் சொல்லுங்க என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்திருக்கிறது மறைந்திருக்கிறது தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்னுடைய உயிர் நம்ம 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 உயிரை குறித்து நம்ம என்ன பேசுறோம் செத்துட்டா நல்லது நான்லாம் ஒரு மனுஷனே கிடையாது என்னது நானாம் வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது பைபிள் சொல்லுது உங்கள் ஜீவன் எங்கே மறைந்திருக்கிறது கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது சொல்லுங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்திருக்கிறது மறைந்திருக்கிறது அல்ல லோயா அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா கிறிஸ்துவைத்தான் வெளிப்படுத்தணும் என் வாழ்க்கையில் நான் மறைஞ்சிட்டேன் அப்போ யார் வெளிப்படணும் என் வாழ்க்கையில் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவனுடைய அடையாளம் என்ன அவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறவன் அல்ல சத்தம் வரலையே கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருத்தல்னா என்ன நான் என்ன என்னவா தெரியக்கூடாது வெளியே யாராக தெரியணும் என்ன இன்னும் பழைய மனுஷன் வெளியே தெரியுறானா அங்கே தான் பிரச்சனையே அப்பப்போ வெளியே தலையை எடுத்து விட்டு இப்படி பார்க்குறான் எங்கேருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் ஆனால் அப்பப்போ தலையை வெளியே என்ன செஞ்சுக்கிறான் விட்டுட்டு தலை மட்டும் தோங்கும் இல்லாட்டி வாய் மட்டும் வெளியே வந்துட்டு போவோம் இல்லாட்டி கண் மட்டும் என்ன செஞ்சுட்டு வருவோம் ஜூமில் வெளியே வந்துட்டு போவோம் பாவக்கண்கள் தவறான பார்வை தவறான பேச்சு தவறான காது சில நேரம் கெட்ட காரியங்களை கேட்குறதுக்கு என்ன செய்யுது கெட்ட காரியங்கள்னா என்னென்னு சொல்லுங்கள் பாபு கெட்ட காரியங்கள் மற்றவர்களை குறித்து தவறாக பேசப்படுகிற காரியங்களை நம்ம ரொம்ப சந்தோஷமாக கேட்டோம்னா அதுவே தான் கெட்ட காரியங்கள் தான் பேசக்கூடாத கெட்ட வார்த்தை தான் என்னன்னு சொல்லுங்கள் நீங்கள் வல்கர் வேர்ட்ஸ் தான் கெட்ட வார்த்தை நினைக்கிறீங்களா பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் எல்லாமே என்ன வார்த்தைன்றார் கேட்கிறவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிற வார்த்தைகளை பேசுனா அது என்னவா பிரயோஜனம் இல்லாமல் நம்ம எது பேசினாலும் அது என்னதுதான் சும்மா காமெடிக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறோம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா தவறான வார்த்தை கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுடனே எழுந்திருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறேன் என்கிற அந்த அனுபவத்தை நாம இழந்து போகிற மாதிரி காரியங்களை நம்ம செய்ய கூடாது ஏனென்றால் நம்முடைய ஜீவன் எங்கே மறைந்திருக்கிறது கிறிஸ்துவுக்குள் நாலாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் எல்லாரும் விக்ரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் உண்டுயவங்களை அழித்து போடுங்கள் இங்கே இங்கே ஒரு காரியத்தை சொல்றாரு விபச்சாரம் அசுத்தம் மோகம் துர் இச்சை விக்கிரக பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை என்ன செய்யுங்கள் வேர்டு கொஞ்சம் ஹார்டாக யூஸ் பண்ணுறார் ஏசு யூஸ் பண்ண அதே பதத்தை யார் யூஸ் பண்ணுறா இப்போ ஏசு இந்த டேர்ம் யூஸ் பண்ணார் உன் கை உனக்கு கண் உட்கிடலாம் என்ன பண்ணாத ஆ தரித்து போடு பிடுங்கி போடு வெட்டி போடுன்றார் இயேசு அதுக்கு ஏற்ற ஒரு ஒத்த ஒரு காரியத்தை இங்கே தெளிவாக அப்போஸ்னா இங்கே பவுல் பயன்படுத்துகிறார் அழித்து போடு அப்படின்றார் என்ன சொல்கிறாரு எத்தனை பேரால் அழிக்க முடியும் ஒரிஜினலாக விபச்சாரம் அசுத்தம் மோகம் துருச்சை இந்த மூணு நாலு காரியங்களையும் உண்டாக்குற அவயவங்களை அழிக்கணும் அப்படின்னா கண் கை அப்படின்னு ஒவ்வொரு அவயவங்களையாக வெட்டினோம்னா முடிஞ்சு போச்சு என்ன போயிடும் உயிர் போயிடும் சொல்லுங்கள் என்ன போயிடும் உயிர் போயிடும் என்ன அப்போ என்ன சொல்கிறாரு நீ பாவத்துக்கு செத்தவனாயிரு எல்லாரும் சொல்லுங்கள் ஒரு விசுவாசி கிறிஸ்து உடனே கூட எழுந்தவன் அப்படின்னா அவன் பாவத்துக்கு செத்தவனாக இருக்கணும் அல்ல லூயா சத்தம் வரலையே ஆ இந்த கால நேரத்தில் உங்களை விழிப்பாக பார்க்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அலைய உங்கள் பாவத்துக்கு செத்தவன் எல்லாரும் சொல்லுங்கள் எதுக்கு செத்தவன் அழித்து போடு அப்படின்னா அந்த பாவ சரீரம் என்ன செய்ய வேண்டும் மறிக்க வேண்டும் பாவத்துக்கு எப்போ பார்த்தாலும் கூடாது ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லும் போது சொல்கிறார் நீங்கள் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டீர்கள் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் நம்ம பழைய மாம்சம் மழைய வாழ்க்கை என்ன செய்திருக்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கதை ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லும் போது சொல்லுவேன் செத்துப்போன ஒருத்தன் பணத்தை தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு சுட சுட மெதுவடை செஞ்சு என்னங்க உங்களுக்கு மெதுவடை ரொம்ப பிடிக்குமே செஞ்சுட்டு வந்திருக்கேன் எந்திரிச்சு சாப்பிடுங்க அப்படின்னா அந்த புனை எந்திரிச்சு சாப்பிடுமா சாப்பிடாது என்ன அது என்ன ஆயிடுச்சு அதே போல் ஒரு விசுவாசிக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவோடைய படம் போடுது இதை மட்டும் இன்றைக்கி பாருங்கள் அப்படின்னு சொன்னால் விசுவாசி பார்க்க மாட்டான் தான் ஒரிஜினலாக செத்தவன் இல்லைன்னா தூங்கிகிட்டு இருக்கிறவன் சொல்லுங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நித்திரை மயக்கத்தில் இருக்கக்கூடாது என்ன வயிற்கணும் ஒரிஜினாக கிறிஸ்துவுக்குள்ளே மறித்திருக்க இருக்க வேண்டும் ஆமேன் அந்த அனுபவம் வேணும் அப்பப்போ முழிச்சு டக்குன்னு எடுத்து மெதுவடையை சாப்பிட்டுட்டு பாடையில் படுத்துக்கப்படாது அந்த காலத்து படத்திலலாம் காமெடின்னு சொல்லி போய்ட்டுருக்குற போனால் நாடு ரோட்டில் எழுந்திரிச்சு ஓடும் அந்த மாதிரிலாம் என்ன ஒரிஜினல் என்ன செய்யப்படாது ஒரிஜினல் நடக்கக்கூடாது ஆனால் சபையில் நடக்குது விசுவாசிகளுக்கு இதெல்லாம் நடக்குது அலைய் லூவியா நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்பப்போ எந்திரிச்சு என்ன செய்கிறோம் ச அந்த சீன் எப்படி ஞாபகத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருதே ஞாபகம் வருதேன்னு சினிமாவில் நிச்சயப்படாது ஞாபகத்துக்கு வரக்கூடாது அல்ல எழு இன்றைக்கு பாவம் நமக்கு என்ன வந்துருச்சு எப்போ பார்த்தாலும் பாவத்துக்குள்ளேயே வர்றோம் ஆண்டவர் சொல்கிறார் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிட்சை விக்கிரகாராதனை பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அதை ஒரிஜினலாக இங்கிலீஷில் மார்ட்டிஃபை அப்படின்ட்டுருக்கு மார்ட்டிஃபை அப்படின்னா கொன்னுடு அப்படின்ட்டுருக்கு எல்லாரும் சொல்லுங்கள் என்ன செய்ய சொல்லியிருக்கு கொன்னுடு கில்லிட் அப்படின்ட்டுருக்கு தமிழில் அழித்து போடு அப்படின்றது ட்ரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் எரர் நெக்ரோ அப்படின்ற கிரேக்க வார்த்தை அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வெட்டு கொன்னுடு அல்லூயா சொல்லுங்க சிறைச்சேதம் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிவிடு அதை அழித்து விடு மேக் இட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றார் இந்த இந்த இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறார் உன் வாழ்க்கையில் ஒரிஜினலாக ஒரிஜினல் ஆப்ரேஷன் பண்ணால் கதைக்காகாது இது என்ன பண்ணணும் மாம் மனசுக்குள்ளே இருக்குது எங்கே ஆப்ரேஷன் நடக்கணும் விருத்த சேதனம் அடையணும் மாம்ச விருத்த சேதனம் அல்ல நம்முடைய சிந்தையில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் அல்லையிலூயா வி ஹாவ் டு ரிமூவ் தட் அதை மொத்தமாக அழிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஆவியினாலே நடத்தப்படும் போது அபிஷேகத்தில் நிரம்பி நடக்கும்போது பவுல் ரொம்ப அழகாக ரோமர் எட்டில் சொல்கிறாரு மாம்சத்தின் கிரியை எப்படி அழிக்கிறது ஆவியிலே நடக்கிறவன் எதை அழிக்கிறான் ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள் என்றால் நீங்கள் எதை என்ன செய்யலாம்

வாழ்க்கையில் சுத்தம் அதுக்கப்புறம் எதில் சுத்தம் வார்த்தையில் சுத்தம் நமக்கு வாழ்க்கையில் சுத்தம் வந்துருச்சுனாலும் எதில் சுத்தம் வர மாட்டேங்குது வார்த்தையில் சுத்தம் வர மாட்டேங்குது அவர் சொல்லார் பாருங்கள் இப்பொழுதோ கோபம் மூர்க்கம் அப்புறம் பொறாமை அவனுக்கு மட்டும் எல்லாம் நல்லா நடக்குது நமக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது நம்மளை பார்த்து மற்றவங்க புறாம போடலாம் நம்ம யாரையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது பொறாமப்படவே கூடாது அல்ல பொறாமை அப்படின்றது என்னது எதோட வெளிப்பாடுன்னு சொல்கிறேன் ஐயோ எனக்கு இல்லை ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டேங்கிறார்ன்ற வருத்தத்தின் வெளிப்பாடு அது அதனால் பொறாமப்படக்கூடாது ஆமாம் போதும் என்ற மனதுடனையக்கூடிய தெய்வபக்தி இருந்துச்சுன்னா என்ன வராது பொறாம வராது கர்த்தர் எனக்குரியதை நியமித்திருக்கிறார் என கண்டிப்பாக செய்வார் எனக்கு குறித்ததை அவர் என்ன செய்வார் நிறைவேற்றுவார் அவனுக்கு பொறாம வரல யோபுக்கு தன்ஷாக ஸ்நேகிதர்கள்லாம் நல்லா இருக்கான் நான் மட்டும் நல்லா இல்லை அப்படின்னு பொறாமெல்லாம் என்ன செய்யலை படலை அவன் ஆண்டோஸ் எனக்கு நியமித்ததாக எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார்ப்பா அப்படின்றான் அலையலோவியா அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு தா ஒரு தாழ் கரெக்ட் சரியான எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் கர்த்தர் எனக்கு போதும் அமேன் எல்லாரும் சொல்லுங்கள் ஏசு போதுமே அமேன் அல்ல இலவியா அவர் சொன்னார் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது தூஷணமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது பிளாஸ்மி அப்படின்றது கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறது அல்லது மற்றவனுக்கு விரோதமாக பேசி மற்றவங்களை தூஷித்தல் அவனா அவனை பற்றி எனக்கு தெரியும் அவன் டூருங்க அவளைதான் உங்களை ஓச்சிட்டு தான் விடுவான் அப்படின்னு யாரையாவது என்ன செய்யக்கூடாது தூசிக்கக்கூடாது நம்ம அசால்ட்டாக இதை செய்வோம் அவன் திருட்டு போயாங்க ஐயோ சொல்லாதீங்க என்மேட்டுக்கு என்ன பண்ணாதீங்க நீங்கள் அதுக்காக ஒருத்தர் போய் வழியாக மாட்டை போகும்போது அவன்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்ல நான் இல்லை சில நேரங்களில் என்ன செய்வோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு யாராவது போய் ஒரு தொழில் செய்ய போகிறாங்க ஒருத்தர் தப்பான நபர்கிட்ட த சரியாக ரிப்பேர் பண்ண மாட்டான் அவன் சரியாக ரிப்பேர் பண்ண மாட்டாங்க அப்படி சொன்னால் பரவாயில்ல அவன் திருட்டு பையனா அது பேர் என்னது அவன் சரியாக வேலை செய்ய மாட்டான் என்பது தூஷணம் கிடையாது இன்ஃபர்மேஷன் அவன் திருட்டு பையங்க அப்படின்றது தூஷணம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அவனுக்கு வேலை தெரியாதுப்பா அவன்கிட்ட கொடுக்காதன்றது சரியான வார்த்தை அவனை தூஷித்தல் என்பது எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு மேலான ஒரு வேர்டு எக்ஸாஜரேட் பண்ணி அவனை அசிங்கப்படுத்துவது அசால்ட்டு பண்ணுவது அவனுடைய கேரக்டர் என்ன செய்கிறது இன்றைக்கி அரசியலில் டிவியில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே இது தான் தூஷணம் ஸ்லாண்டர் அப்படின்னு சொல்கிறது மற்றவங்களை என்ன செய்தல் தூஷித்தல் தொழில் பண்ண தெரியாதவங்களுக்கு என்னது இதுதான் வேலையை தான் செய்வாங்க தூஷித்தல் அடுத்தது என்ன பண்ணுறாங்களாம் அந்த வசனம் சொல்லுகிறது வம்பு ஆகி இவைகளை என்ன செய்யுங்கள் விட்டுவிடுங்கள் எப்போ பார்த்தாலும் வம்பு வார்த்தைகள் அது வந்து வார்த்தையில் சுத்தம் இருக்க வேண்டும் அடுத்தது சொல்றாரு ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் ஒருவருக்கு ஒருவர் சொல்லாதிருங்கள் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு பழைய மனுஷனை என்ன செய்யுங்கள் கலைந்து போடுங்கள் சொல்லுங்கள் எதை யாரை கலைந்து போடணும் அப்போ பொய் இன்னும் இருக்கு அப்படின்னா அது யாருன்னு அர்த்தம் பழைய மனுஷன் இன்னும் சாகலை பழைய மனுஷனை தோலை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிறோமா நம்ம பழைய மனுஷனை என்னவா போட்டுக்கிட்டுருக்குறோம் உள்ளுக்குள்ளார நான் கிறிஸ்தவன் தான் இப்போ யார் மேலே இருக்கா நல்லா கவனிக்கணும் அப்பப்போ பழைய மனுஷன் மேலே வந்துட்டு போனான்னா நல்லா இருக்காது என்ன அவன் ஏற்கனவே என்ன செஞ்சவன் இப்போது நீங்கள் இருக்கிறீங்க செத்துப்போன ஒரு மனுஷனுடைய உருவம் உங்கள் உருவத்தில் மூஞ்சில் வந்துட்டு வந்துட்டு போனச்சுன்னா நல்லா இருக்குமா அப்படித்தான் இருக்குது என்னது நம்ம பண்ணுறது பழைய மனுஷனை களைந்து போடு அப்படின்றார் அது மட்டும் இல்லாமல் அங்க சொல்றாரு தன்னை பத்தாம் வசனம் சொல்றாரு என்ன பண்ணணுமா தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கோப்பாய் பூரண அறிவடையும் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொண்டு எல்லாரும் சொல்லுங்க எதை தரித்துக்கொள்ளணுமா சிருஷ்டித்தவருடைய ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி அடைந்து விட்டோம் என்று சொல்லவில்லை அடையும்படி என்ன செய்யுங்கள் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை ஆல்ரெடி தரித்து கொண்டிருக்கிறீங்கப்பா அதுக்கு மேல எதை போட்டுக்காது புது புது ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ஆண்டவர் போட்டுட்டிங்க அப்பப்ப எடுத்து பழைய சட்டையை மேல போட்டுக்குவீங்களா சொல்லுங்க இங்க இருக்கிற யாராவது இப்ப புது ட்ரெஸ்ஸு உள்ளேயும் பழைய ட்ரெஸ்ஸு வெளியும் போட்டிருக்கீங்களா சரி பழைய ட்ரெஸ்ஸை உள்ளே போட்டு புது ட்ரெஸ்ஸை மேலே போடுவீங்களா எப்படி போடுவீங்க பழசை கழட்டிட்டு புதுசு போடுவோம் நமக்கு எது பழசு நேற்று போட்டிருந்ததே என்னன்னு சொல்லுவோம் அது அழுக்கு பழசு இன்றைக்கி புதுசு அல்ல இலவியா சொல்லுங்கள் ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு இருந்தா நீங்கள் கேட்பீங்க பாஸ்ட் என்ன குளிச்சிங்களா குளிக்கலையா கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா கேட்போம் ஏன்னா ஒரு நாள் போட்டதை இன்னொரு நாள் போட்டால் தெரிஞ்சு போவோம் நமக்கு என்ன இருக்குது இன்னும் அழுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம ட்ரெஸ்ஸில் இவ்வளோ காஷியஸாக இருக்கிறோமே ஆண்டவர் சொல்லுற ஆவிக்குரிய வஸ்திரங்களில் கிறிஸ்தவன் எந்த அளவுக்கு சாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆமேன் அல எலோவியா நான் இப்போது ஒரு ஏழு காரியத்தை இப்போ நான் சொன்ன காரியங்களை ரைமிங்காக சொல்ல போகிறேன் எல்லோரும் சொல்லுங்கள் தேடு நாடு மறைந்துரு அழித்து போடு விட்டு விடு களைந்து போடு தரித்துக்கொள் நான் சொன்னதில் இதுதான் இருக்குது நான் பாயிண்ட்டாக சொன்னேன் உங்களுக்கு அவர் சொல்லர் மேலானவைகளை தேடு பூமிக்குரியவைகளை என்ன செய்யாத தேடாத மறைந்துடு அடுத்து சொல்லர் அவயவங்களை அழித்து போடு அடுத்து விட்டு விட்டுவிடு மோசமான வார்த்தைகளை என்ன செய்ய விட்டு விடு வம்பு வார்த்தைகளை விட்டு விடு ஒன்பதாம் வசனத்தில் களைந்து போடு பத்தாம் வசனத்தில் தரித்துக்கொள் அல்லையலூவியா இவ் இதுதான் உண்மையான கிறிஸ்துவுடனே எழுந்தவனின் அடையாளம் கிறிஸ்துவுடனே எழுந்தவனுடைய அடையாளம் என்ன அவன் மேலானவைகளை தேடுவான் பூமிக்குரியவைகளுக்காக வாழ மாட்டான் தேவனுக்குள் மறைந்திருப்பான் பாவ அவயங்களை அழித்து விருப்பான் வார்த்தையில் சுத்தமாக இருப்பான் பொய்யை விட்டு பழைய மனுஷனை களைந்து போட்டு சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறி இருப்பான் அலையலூயா அலையலூவியா பழைய ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இன்றைக்கி சிருஷ்டித்தவருடைய சாயல் யாருடைய சாயல் கிறிஸ்துவின் சாயல் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு தீர்மானம் ஆண்டவரே நான் உமோடு கூட உயிரோடு எழுந்துவேன் உங்கள் சாயலில் நான் இன்னைக்கு ஃபுல்லாக வாழணும் அதுதான் தீர்மானம் ஆமேன் தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது வம்பு வார்த்தை வரக்கூடாது பொறாம படக்கூடாது மற்றவனை பார்த்து எரிச்சல் படப்படாது மற்றவங்களுக்கு நடக்கிற காரியங்களை பார்த்து கோபம் வரக்கூடாது மூர்க்கம் வரக்கூடாது பிறக்கலாக அதை வம்பு வார்த்தை வரக்கூடாது தூஷணம் வரக்கூடாது விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை விக்கிரகாரனை அவைகள்லாம் அழித்து போடுங்க அந்த அவயவங்கள் வேலையே என்ன செய்யப்படாது செய்யப்படாது கிறிஸ்துவின் அவயவங்களாய் நம்முடைய சரீரங்களை மாற்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் அலே லூயா நன்மை செய்கிற கைகள் எல்லோரும் சொல்லுங்கள் என் கைகள் நன்மை செய்கிற கைகள் அமேன் என் கண்கள் இரக்கமுள்ள பரிசுத்தமான கண்கள் அமேன் என் செவிகள் தேவ சத்தத்தை கேட்கிற பரிசுத்தமான செவிகள் என் வாய் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற சுத்தமான வாய் அமேன் என் இருதயம் மற்றவர்களுக்காக பரிதபிக்கிற இருதயம் பொறாமைப்படுகிற இருதயம் என்ன செய்யாது இருக்காது என் இருதயம் பொருளாசை உடையதான் என்ன செய்யக்கூடாது இருக்காது அமேன் அலையலூயா என்னுடைய உள் அவயவங்கள் உள் உறுப்புகள் அத்தனையும் பரிசுத்தம் தேவனுக்கு பரிசுத்தம் அலையலூயா நான் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ள விரும்புகிறேன் கண்களை மூடி ஜெபிக்கலாம் பிதாவே இந்த காலை வேளையில் எங்கள் பிள்ளைகளோடு நாங்கள் பகிர்ந்து இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் இப்படிலாம் இருக்கணும்னு பவுல் சொல்கிறாரு அண்டவரே அப்பா அந்த வார்த்தைகளின்படி உம்மை தரித்து கொண்டவர்களாய் உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் உமக்குள் மறைந்திருக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த நாள் முழுவதும் எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே கிறிஸ்துவை பிரதிபலிக்கட்டும் ஆண்டவரே எங்கள் மாம்சத்தை ஆண்டவரே சரீரக் கிரியைகளை நாங்கள் அழித்து பரிசுத்தமாய் செயல்பட வாழ அண்டு கிறிஸ்துவை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் நம்முடைய தொழிலை ஆசீர்வதிக்கிறேன் வேலை ஆசீர்வதிக்கிறேன் கைகளின் பிரயாசத்தில் கர்த்தருடைய கிருப கூட இருக்கட்டும் போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே